உறவுங்கிறது ஒரு ஆழமான ஒரு உறவு. எனக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான ஒன்றா அது அமையலைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. பொதுவாக இந்த சமூகத்தை பொறுத்த அளவிற்கு ஆண் குழந்தை தான் பெண் குடும்ப வாரிசு. எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான், ஆண் குழந்தை தான் விருப்பமான ஒரு விஷயமா இருந்தது, வேண்டாத ஒரு குழந்தை. ஏன்னா சொத்துக்கு ஆண் தான் வாரிசாக இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையினால் பெண் குழந்தை, அந்த சமயத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தை மீதான ஒரு தீராத ஒரு வெறுப்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கும் என் தந்தைக்குமான ஒரு உறவு இருந்தது. பின்னாடி இருந்த காலகட்டத்தில் அது வேறு ஒரு விதமாக உருமாறுச்சு. அது எப்படின்னா, காலப்போக்கில் எனக்கும் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய ஆளுமை திறன், இதெல்லாம் என்னுடைய தந்தையை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் அவரை மாற்றக்கூடிய ஒன்றாகவும் மாறியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இந்த சமூகம் எனக்கு கல்வியை மறுத்தப்போ, நான் எவ்வளவு சோகமாகவும் கசப்புணர்வோடும் இந்த சமூகத்தோடு இருந்தேனோ, அதை விட சோகத்தையும் கருப்பு கசப்புணர்வையும் அவர் தனக்குள்ளே வச்சுருந்தார். எப்போவுமே அவருக்கு அந்த குறை உண்டு. இந்த பெண் குழந்தையை நம்ம படிக்க வச்சுருந்துருக்கலாம், அது அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு, படிச்சிருந்தா அவள் எங்கேயோ போயிருப்பா அப்படின்னு அடிக்கடி அவர் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறத கேட்டிருக்கேன். அப்படித்தான் எனக்கும் அவருக்கும் இடையான உறவு பூடகத்தன்மையோட ஒன்றா இருந்தது. அது மறைமுகமான ஒரு நெருக்கமாக இருந்தது, நேசமாக இருந்தது. ஏன் அது நேரடியான ஒரு அன்பாவோ வெளிப்படையான ஒன்றாவோ இன்றைக்கி வரைக்கும் மாறலைங்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பேன் அடிக்கடி. ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்து பின்னாடி நெருக்கமான ஒரு அன்பையும் நேசத்தையும் அவர் தொடர்ந்து என் மேலே வச்சுருந்தார். ஒரு காலகட்டத்தில் எனக்கு புத்தகங்கள் வாசிக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அப்படிங்கிறப்போ, என்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்று, அது ஆச்சரியமான ஒரு விஷயம். கல்வி அறிவோ அல்லது இலக்கியம் சார்ந்த ஒரு நுண்ணுணர்வோ இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர், அவர் வந்து எனக்கு இலக்கிய புத்தகங்களை வாசிப்பதற்கு வாங்கி தருவதற்காக அந்த புத்தக கடைக்கு அழைத்து சென்றதை நான் இன்றைக்கும் மறக்க முடியாது. அதற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான நேசத்தை நான் அப்பொழுது மிக தீவிரமாக உணர்ந்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் வெளியில் காவல் காத்துட்ருப்பார், என்னை உள்ள புத்தக கடைக்குள்ளே அனுப்பிட்டு மணிக்கணக்காக நான் புத்தகங்களை தேடிக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அதை நான் எப்படி மறக்க முடியும் என்கிற ஒரு லத்தீன் அமெரிக்க புத்தகத்தை நான் அப்போது கையில் எடுத்து பார்த்ததெல்லாம், வாங்கிட்டு வந்ததெல்லாம் இன்றைக்கும் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கு. இன்றைக்கும் கூட நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், பத்திரமாக இருக்கிறேனா, இது எல்லாத்தையும் தன்னுடைய தொலைபேசியின் வழியாக கேட்டு என்னை தன்னுடைய நேசத்தால் பின்தொடரக்கூடியவராகத்தான் அவர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு ஊடகத்தன்மையோடு தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அது எப்படி வெறுப்பாக இருந்து அது ஒரு மறைமுகமான ஒரு அன்பாக அது வெளிப்பட்டது, அது பூத்து குலுங்கிற்று என்பது அது ஒரு விதமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்றைக்கும் கூட அவர் என்னை பார்த்து பெருமிதம் கொள்ளும் பொழுது, என்னுடைய அடையாளங்களை பார்த்து, என்னுடைய எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களை பார்த்து அவர் பெருமிதம் கொள்ளும் பொழுது மிக நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது இருக்குமே தவிர அது வெளிப்படையான ஒன்றாக இருந்ததே கிடையாது. ஒரு முறை எனக்கு சமூக நல வாரியத்தின் தலைவியாக பொறுப்பேற்றுக்கொள்ள கிடைத்த சந்தர்ப்பத்தின் பொழுது அவர் என்னை அழைத்து என்னிடம் சொன்ன சில வார்த்தைகள், பதவியும் அதிகாரமும் ஏதேனும் ஒரு விதத்தில் உன்னை மாற்றிவிடக்கூடும், பணத்திற்காகவோ அல்லது பிறரை துன்புறுத்துவதற்காகவோ நீ இந்த பதவியை உபயோகித்து விடக்கூடாது என்று எனக்கு சொன்னது இன்றைக்கு நினைவில் இருக்கிறது. அவரை பார்த்து கற்றுக்கொண்டது பல விஷயங்கள் என்றாலும் கூட முக்கியமான ஒரு விஷயம் பிறருக்கு உதவுவது. எப்பொழுதும் பிறருக்கு உதவுவது என்பது அவர் தன்னுடைய இயல்பான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது அவருக்கு. அது என்னை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்திருக்கிறது. அதை நான் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான உறவு என்பது நெருக்கமான ஒன்றாக, ஆழமான ஒன்றாக இருக்க முடியாத இந்த சமூக சூழலை நான் அவ்வப்போது நினைவு கூர்ந்து கொள்வேன். இருந்தாலும் கூட, அது பூடகத்தன்மையோடு இருந்தாலும் கூட, அது மிக ஆழமான ஒன்றாக எங்களுக்குள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் மீதான அன்பும் மரியாதையும் எப்படி எனக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறதோ, அதே போல் என் மீதான, என்னுடைய செயல்பாடுகளின் மீதான, என்னுடைய ஆளுமையின் மீதான பெருமிதத்தை அவர் தினமும் ஏதேனும் ஒரு விதத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார், நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்.
தோல்வியடைந்த ஒரு குழந்தை தன்மையிலிருந்து இன்றைக்கு வெற்றியடைந்த அவரை அவருக்கு விருப்பமான ஒரு பெண் குழந்தையாக நான் மாறியிருக்கிறேன் என்பதே எனக்கு மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. அப்பா இன்றைக்கும் என்னை பாதுகாக்கக்கூடியவர். தன்னுடைய அன்பினாலும் தன்னுடைய நேசத்தினாலும் தன்னுடைய பாதுகாப்பினாலும் என்னை பின்தொடரக்கூடியவர். அது போதும் என்று நான் நினைக்கிறேன்.